மிதுனம் ராசி அன்பர்களே, சார்வரி வருடம் கார்த்திகை மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் விரயஸ்தானத்திலும் விரயாதிபதி புதன் உங்கள் ராசியிலும் சஞ்சரிக்கின்றார்கள். சகாயஸ்தானாதிபதி குரு சனி வீட்டிலும் சனி குரு வீட்டிலுமாக பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கின்றார்கள். எனவே இம்மாதம் உடன்பிறப்புகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். ஊர் மாற்றங்கள் இடமாற்றங்கள் எதிர்பார்த்தபடி அமையலாம். துலாம் ராசியில் சுக்கிரன் சஞ்சாரம். உங்கள் ராசிக்கு அதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் விளங்கும் சுக்கிரன் நவம்பர் 17 தேதி உங்கள் ராசிக்கே வரப்போகின்றார். இதன் விளைவாக நல்ல பலன்கள் இல்லம் தேடி வரும். ஏற்கனவே உங்கள் ராசியில் சஞ்சரிக்கும் புதனோடு சுக்கிரன் சேர்வதால் புத சுக்கிர யோகம் ஏற்படுகிறது. எனவே கல்வி சம்பந்தமாக எடுத்த முயற்சி கைகூடும். மாமன் மைத்துனர் வழியில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் மாறும். உத்தியோகத்தில் சம்பள உயர்வோடு கூடிய அழைப்புகள் வரலாம். செவ்வாய் வக்கர நிவர்த்தி காலம். நவம்பர் 24 தேதி மீனத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் வக்கர நிவர்த்தி ஆகின்றார். உங்கள் ராசிக்கு 2, 7 ஆகிய இனங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். எனவே அதன் வக்கர நிவர்த்தியாவது உங்களுக்கு மிகுந்த நன்மையை கொடுக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை பலப்படும். குடியிருக்கும் வீட்டால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அகலும். கல்யாண முயற்சியில் இதுவரை இருந்த தடை அகலும். விருச்சிக புதன் சஞ்சாரம். நவம்பர் 25 தேதி விருச்சிக ராசிக்கு புதன் செல்கின்றார். உங்கள் ராசிக்கு 9, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் தனஸ்தானத்திற்கு இப்பொழுது வரப்போகின்றார். விரையாதிபதியான புதன் தனஸ்தானத்திற்கு வந்து சேரும் இந்த நேரத்தில் விரயத்திற்கேற்ற பண வரவும் கிடைத்து கொண்டே இருக்கும். வீடு மாற்றங்களும் உத்தியோக மாற்றங்களும் விரும்பும்படி அமையும். வெளிநாட்டில் இருந்து நீங்கள் எதிர்பார்த்த நல்ல தகவல்களும் வந்து சேரும். மேச செவ்வாய் சஞ்சாரம். டிசம்பர் 9 தேதி மேச ராசிக்கு செவ்வாய் செல்கின்றார். மேச ராசி செவ்வாய்க்கு சொந்த வீடாகும். உங்கள் ராசிக்கு சப்தமாதிபதியான செவ்வாய் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் இந்த நேரத்தில் சகோதர ஒற்றுமை பலப்படும். பாக பிரிவினைகள் சுமூகமாக நடைபெறும். வீடு வாங்கும் முயற்சியில் வெற்றி கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களில் சிலர் விருப்ப ஓய்வில் வெளிவந்து சுய தொழில் தொடங்கலாமா என்று சிந்திப்பீர்கள். தனுசு புதன் சஞ்சாரம். டிசம்பர் 12 தேதி தனுசு ராசிக்கு புதன் வருகின்றார். உங்கள் ராசிக்கு 9, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் 3 இடத்திற்கு வரும் பொழுது உடன்பிறப்புகளின் திருமணம் சிறப்பாக நடைபெறும். தொழில் வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லும். இம்மாதம் வெள்ளிக்கிழமை தோறும் விரதம் இருந்து மகாலட்சுமியை வழிபடுவது நல்லது. பெண்களுக்கான பலன்கள். இம்மாதம் வசதிகள் பெருகும். வருமானம் திருப்திகரமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் மறையும். தாய்வழி ஆதாயம் சகோதர வர்க்கத்தினரின் ஒத்துழைப்பு திருப்திகரமாகவே இருக்கும். செவ்வாய் வக்கர நிவர்த்திக்கு பிறகு உங்கள் செயல்பாடுகள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கலாம். பணிபுரியும் பெண்களுக்கு சக பணியாளர்களால் ஏற்பட்ட தொல்லை அகலும். பிரதோஷ வழிபாடு பெருமை சேர்க்கும். பண தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் நவம்பர் 16, 17, 21 மற்றும் 22. டிசம்பர் 2, 3, 7, 8, 9, 12 மற்றும் 13. மகிழ்ச்சி தரும் வண்ணம் கரும் பச்சை. நன்றி.